எனக்கு வந்து இப்ப நைட் சாப்பிடணும்னா நீ எங்க கூட்டு போவீங்கண்ணே? வைரமலை எடுங்க, வண்டியை போலாம், மாஸ் பண்ண போறோம். சியர்ஸ். இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸ் தாங்க பண்ண போகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த ஊருக்கு போகிறனோ அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடைன்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட்டு அது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி நம்ம சீரீஸில் ஃபஸ்ட்டு போன கடை தான் ஹோட்டல் வைரமாளிகை. ஸோ இந்த கடையில் என்ன ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, அவன் கொடுக்குற பரோட்டாவும் தாண்டி கோகனட் ஆயிலில் பொறிச்சு கொடுக்குற இந்த நாட்டுக்கோழி தான். ஸோ இதுக்காக வந்து இந்த ஊரில் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோக்காரன் என்ன மாறி சொல்லியிருந்தாப்பில். ஸோ இங்கே நீங்கள் போயிட்டு ஒரு நார்மலாக ஒரு பரோட்டா வாங்கினா கூட உங்களுக்கு வந்து உரப்போட ஒரு சால்னா, உரப்பு இல்லாமல் ஒரு சால்னா, உரப்பு தான் பேசிக்கலாம் கேட்டிங்கன்னா காரம். எனக்கே அந்த ஊருக்கு போனது தான் தெரிஞ்சது, பொறிச்சு எடுத்த நாட்டுக்கோழி was simply fantastic. So நான் பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோகனட் ஆயில பொறிச்ச நாட்டுக்கோழியை வந்து அன்னைக்கு தான் ட்ரை பண்ணிருந்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பெப்பா ஃபுடி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. இந்த காமிச்ச மாரி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சென்னையில எந்த ஏரியாவில் போகலாம்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. நாளைக்கு சந்திங்க, நன்றி.